हेलो फ्रेंड्स वेलकम टू इदुंगल समयल इनकी सूपरान ओरु ग्रेविंग சப்பாத்திக்கலாம் அட்டகாசமா இருக்கும் என்னடா அது கிரேவி அப்படினு சொல்லிட்டு சாதம் வைக்கிறேன் பாக்குறீங்களா இன்னைக்கு வந்து காளான் ஒயிட் பிரியாணிங்க அது கூட ஸ்பைசியான காளான் கிரேவி ரெண்டுக்குமே மேட்ச் சூப்பரா இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் வெறுமனே ஒரு ரசம் சாதம் வச்சு அப்படியே இத திக்கா வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறம் தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இல்ல காளான் இல்லைனாலும் பரவாயில்ல காளான் இல்லாம ப்ளைனா கூட செய்யலாம் காளான மட்டும் நீங்க ஒமிட் பண்ணிட்டா प्लेना கூட செய்யலாம் சோ மிஸ் பண்ணாம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க கண்டிப்பா நீங்க பார்த்த உடனே உங்க வீட்ல செஞ்சு சாப்பிடணும் அப்படினு ஆசை வரும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சரி வாங்க இந்த ஸ்பைசியான கிரேவி எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடு செட்டன் பாத்தறலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதல 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் எடுத்துக்கிறோம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாமானா வேண்டாம் அதுக்கு வேற வீடியோ போட்டுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் ஒரு 6 பல் பூண்டு இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவு இஞ்சி இவ்வளவுதான் அப்புறம் ரெண்டு தக்காளி நல்ல பழமா பார்த்து எடுத்துக்கங்க 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க வாசனைக்காக சீரகம் வந்து செரிமானத்துக்காக அப்புறம் மிளகோட காரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி இல இந்த மாதிரி சேர்த்துக்கங்க இது நல்லா நம்ம வலுவலுன்னு அரைக்க போறோம் அதனால வாயில கடிபடாது அதுக்கு அப்புறம் பட்டை இருக்குலையா அது வந்து ஒரு 2 இன்ச் அளவு எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம் அது வந்து இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும் குவாண்டிட்டியை நீங்க டைம் இருந்தது அப்படினா இது வந்து ஒரு அரை மணி ஊற வச்சிட்டு கூட கசகசாவை ஊற வச்சிட்டு கூட நீங்க அரைக்கலாம் இப்போ இத வந்து இதல காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் நல்ல வாசனையாவும் இருக்கும் காரமும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் அதுக்கு அப்புறம் இத வந்து வழுவழுன்னு அரைக்க போறோம் தண்ணி எதுவுமே சேர்க்காம முதல்ல தக்காளியில இருக்கிற தண்ணியே போதும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இதுதான் பேஸ் இதுதான் டேஸ்ட் கொடுக்க போகுது அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம் வச்சிட்டதுல எண்ணெய் சேர்த்துக்கங்க இரும்பு கடாய் இருந்தது அப்படினா அதை எடுத்துக்கங்க அது வந்து நல்லா இருக்கும் நல்லா கொதிக்க விடும் பொழுது டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்ல வந்து மண் பாத்திரம் இருக்கலே அத கூட எடுத்துக்கலாம் இதல நம்ம எண்ணெய் தான் சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம அரைச்சாலும் பெரிய வெங்காயம் வந்து வதக்கி விடும் பொழுது ஒரு லைட்டா ஒரு ஸ்வீட் கிடைக்கும் அது ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால எண்ணெயிலேயே நல்லா அத பிரட்டி விடுங்க ஏற்கனவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே மசாலாலயே நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் சோ டைமும் மிச்சமாகும் டேஸ்டும் வந்து அந்த ரெஸ்டாரன்ட்ல கிடைக்குலயே அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கணும் நீங்க வதக்காம அடுத்து உடனே மிக்ஸி ஜார்ல ஒட்டி இருக்கு அப்படினு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பச்சை வடை போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நீங்க சீக்கிரத்துல அமுத்திட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது அதனால ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா அதை வதக்கணும் இப்போ வந்து 1 நிமிஷம் ஆயிருக்கு இந்த கேப்லயே வந்து மசாலா எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிரலாம் 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் வந்து மல்லி தூள் 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இருக்கலையா அது சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் இல்ல உங்களுக்கு வந்து மட்டன் மசாலா இருந்ததுனா நீங்க அத கூட சேர்த்துக்கலாம் குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிருங்க பச்சை வாசனை எல்லாமே போகணும் அந்த வெங்காயத்துல இருக்கிறது மசாலா பா சேர்த்தது எல்லாத்துலயும் பச்சை வாசனை போகணும் அந்த அளவு எண்ணெயிலேயே வதக்கி விடணும் நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் சோ அது ரொம்ப நல்லா இருக்கும் அதனாலதான் இப்போ நல்லா அந்த எண்ணெயிலேயே சுண்ட சுருள வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க நம்ம வதக்கும் பொழுதே அதனுடைய கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்களேன் அதுல லைட்டா ஒட்டாம நல்லா திரண்டு வருது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம மிக்ஸி ஜார்ல இருக்கிற அந்த ஒட்டி இருக்கும் அதுல தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதுல சேர்க்க போறோம் இது வந்து உங்களுக்கு தேங்காய் எதுவுமே அரைச்சு ஊத்தாம உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்க குருமா செய்யலாம் இது வந்து சப்பாத்திக்கு அப்புறம் பிரியாணிக்கு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு உங்களுக்கு சைட் டிஷ் தொட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு இந்த இதெல்லாம் பண்ணி சாப்பிடலாம் இப்போ தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த காரத்துக்கு இந்த புளிப்பு சரியா இருக்கும் நான் நாட்டு தக்காளி தான் சேர்த்தேன் இந்த காரம் கரெக்டா இருக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னுமே திக்கா தான் இருக்குது இப்போ இந்த நேரத்துல நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க காரம் உங்களுக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கு ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்திருக்கோம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் மிளகாய் தூளும் சேர்த்திருக்கோம் நல்ல ஸ்பைசியா சூப்பரா இருக்கும் தண்ணி இன்னும் கொஞ்சமே சேர்த்துக்கிறேன் இன்ன உப்பு மட்டும் சேர்க்கல உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் உங்களுக்கு வந்து சப்பாத்தி போடுறதுக்கு டைம் ஆறத விட குருமா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்க்கலாம் இப்போ வந்து 1 டீஸ்பூன் நிறைய கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கணும் ஏற்கனவே 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் இன்னும் 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா பெர்ஃபெக்டான குருமா ரெடி ஆயிரும் இன்னும் நம்ம வந்து இதுல காளான் சேர்க்கல
காளான் மட்டும் லாஸ்ட் சேர்க்கணும். நீங்க மிச்ச காய்கறி அப்படின்னா வதக்கும் பொழுதே நம்ம சேர்த்துடலாம், வேகிறதுக்கு டைம் எடுக்கும். பட் காளான் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்காது, சீக்கிரத்துல வெஞ்சிருவோம். 5 நிமிஷமே அதிகம், அதுக்குள்ள வெந்துடும். அதனால இப்போ ஒரு 250 கிராம் காளானை இந்த மாதிரி கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புதினாத்தில மல்லித்தலையை மட்டும் நம்ம அப்படியே தூவி விட்டுட்டு இறக்கணும்னா சூப்பரான காளான் குருமா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற எக்ஸாக்ட் அதே டேஸ்ட்டும் உங்களுக்கும் கிடைக்கும், நல்லா ஸ்பைசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் எக்கச்சக்க சப்பாத்தி குருமா வெரைட்டிஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி இன்றைக்கி வந்து மஷ்ரூம் ஒயிட் பிரியாணியும் மஷ்ரூம் ஸ்பைசி கிரேவியும் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி எப்படி இருக்கும்னா மசாலா ஐட்டம்லாம் கம்மியாக லைட்டாக இருக்கும், அதுக்கு தொட்டு சாப்பிட்ற இந்த குருமா வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ மேட்சிங் வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூடையும் இந்த குருமா நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம காளான் பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம், அது வந்து பிரியாணியும் ஆனியன் ரைத்தா இருந்தால் மட்டுமே போதும், சூப்பராக சாப்பிட்றலாம். இது வந்து இது ரெண்டுமே மேட்ச், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி வீடியோவும் சீக்கிரமே நம்ம சேனலில் வரப்போகுது. நான் ஏற்கனவே போட்ட பிரியாணி வீடியோவும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.